ஹலோ காய்ஸ், இது உங்கள் 999+ வாரியர் கேமிங். நான் உங்கள் ராவணன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, புதுசாக வந்துருக்கிற செல்ஃப் ரிவைவ் கிட் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். அதோட ஏயூஜி கன்னோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். அதோட முக்கியமான விஷயம், நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ எண்டில் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. வாங்க காய்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே காய்ஸ், வீடியோக்குள்ளே வந்தாச்சு. நானும் 2-3 மேட்ச் போட்டு பார்த்துட்டேன். இந்த ரிவைவ் கிட்டை யூஸ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு யாருமே யூஸ் பண்ண விடல. சரி, அதனால தான் ஒரு 2 கிரேனேட்டையும் அந்த கெட்டியும் எடுத்துகிட்டு தனியாக வந்துட்டேன். சரி வாங்க, எப்படி இருக்குன்னு யூஸ் பண்ணுற மாதிரி தான். அதாவது ரிவைவ் ஆனவுடனே ஒரு 100% கொடுத்துட்றாங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. இதில் என்ன ஒரு ட்ராபேக்னா, ஒரு 2-3 கிட் எடுக்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா பரவாயில்ல, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஒரு தடவை ஒரு வேலைக்கு ஒரு மேட்ச்க்கு ஒரு கிட்டு தான் யூஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி இருக்குது. சரி ஓகே, இது எப்படி இருக்குன்னு யூஸ் பண்ணி பார்த்துருவோம். என்ன ஒன்று, நீங்கள் ஒரு தடவை வாங்கி போட்டுட்டு மறுபடியும் வந்து வேணால் எடுத்துக்கலாம். உயிரோடு இருந்தால் மறுபடியும் வந்து எடுத்துக்கலாம். ஓகே, ஒரு தடவை மறுபடியும் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ரொம்ப நேரம் கழிச்சு நாக்காம போகிறாங்க. நெட்டு ரொம்ப ஸ்லோவாக இருந்துச்சு நேற்று ரெக்கார்ட் பண்ணும்போது. ஓகே, அனிமேஷன்லாம் நல்லா தான்ப்பா இருக்குது. ஓகே, அந்த கிட்டு யூஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த கிட்டு எடுத்துக்கிட்டான். ஓகே, நல்லாயிருக்கு. இதில் என்ன ஒரு விஷயம்னா, ஃபஸ்ட்டெலாம் நம்மளை நாக் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரமாவது ஃப்ரீயாக விடுவாங்க, நம்மளோட ஃப்ரெண்ட் வந்து ரிவைவ் பண்ண வருவாங்க அப்படின்ட்டு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா, நாக் பண்ண அடுத்த செகண்டே வந்து நம்மளை முடிச்சு விட்டுறாங்க. ஏன்னா வந்து நம்ம இந்த கிட்டு யூஸ் பண்ணி மறுபடியும் இதுவாகிடுவோம், அதாவது ரெக்கவர் ஆகிடுவோம் அப்படின்ற ஒரு விஷயத்தினால. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, நான் ஒருத்தர் நாக் பண்ணிவிட்டு வந்தேன். சரி, இதாவது ஃப்ரெண்ட் வந்து அவனை காப்பாற்ற வருவாங்க, அவங்களையும் போடலான்ட்டு ஆளை காணும். சரி, இங்கே அவன் இங்கே இருப்பான் அப்படின்ட்டு ஸ்டெப்பு கீழேலாம் போயிருப்பான்னு போய் பார்க்க போனால் ஆளையே காணும். கடைசியில் பார்த்தா மேலே ஸ்பைடர்மேன் மாதிரி வந்தான். சரி, அவனுக்கும் 2 காட்டு காட்டி விட்டு படுக்க போட்டாச்சு, அவ்வளோதான் கேலி. சரி ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா இவன் அதோட அட்வான்ஸு, இவனை நாக் பண்ணிவிட்டு போயிட்டு ரீலோடு மட்டும்தான் பண்ணிட்டு வந்திருப்பான். அதுங்களும் பார்த்தீங்கன்னா அந்த கிட்டு யூஸ் பண்ணி அடுத்த கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா மறுபடியும் அனுப்பிச்சிருப்பான். ஸோ அவன் போடு மறுபடியும் போட்டு நாக் பண்ணி விட்டாச்சு. அவனோட ஃப்ரெண்டு அவனையும் போட்டு விட்டாச்சு, அவனும் அந்த கிட்டு யூஸ் பண்ணுறான் போல இருக்கு. ஓகே, ஒரு வழியாக இந்த மேட்சில் பூவாக ஆயிடுச்சாச்சு. ஓகே காய்ச்சி, நான் இப்போது ட்ரைனிங் மேட்சில் வந்திருக்கேன். ஏயூஜி கன் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஏயூஜி கன் எடுத்துக்கிட்டான், அதோட அட்டாச்மெண்ட் எடுத்துக்கலாம். மசில்ஸ் லெவல் 3 எடுத்துக்கிறேன், எல்லாமே 3 எடுத்துக்கிறேன். ஏன்னா அப்போதோட ஒரு ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்க முடியும். இதுக்கு பார்த்தீங்கன்னா மேகசின் போடுற மாதிரி இல்லை. ஓகே, நெக்ஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா டீஃபால்ட்டாகவே 2x ஸ்கோப் இருக்கும், அதாவது 2x ஸ்கோப் டிஃபால்ட்டாகவே இருக்கும். வேணும்னா 4x போட்டுக்கலாம். ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், சும்மா நான் போட்டு கட்டுறேன் பாருங்கள். ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம்தான் மறுபடியும் போடுறேன். ஓகே, இப்போ எல்லாமே பர்ஃபெக்டாக ரெடியாக இருக்குது. போய் களத்தில் போயிட்டு இதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்க வேண்டியதான். ஓகே, உள்ளே வந்தாச்சு. டே இருறா இருறா இருறா, ஒன்றை வச்சு தானே ட்ரெஸ் பண்ணுவோம். ஒட்டானே, வந்துட்டான் வந்துட்டான், போடு 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 போடு, கேலி. பரவாயில்ல, ஷார்ட் ரேஞ்சிலையும் பார்த்தீங்கன்னா நல்லா அடிக்குது. போட்டு 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 கேலி ஆகிட்டான். ஷார்ட் ரேஞ்சிலும் பார்த்தீங்கன்னா நல்லா அடிக்குது. ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா ஒரு ஏஆர் கன்னு தான், ஆனால் இது ஷார்ட் ரேஞ்சிலும் நல்லா கவருது. ரேட் ஆஃப் ஃபயர் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக கொடுத்துருக்காங்க. இதோட டேமேஜ் பார்த்தீங்கன்னா 31-27 அந்த ரேஞ்சில் போகுது, அதனால் ஷார்ட் ரேஞ்சிலையும் வச்சு அடிக்கலாம். இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, ஷார்ட் ரேஞ்சிலும் கவர் பண்ண முடியுது, லாங் ரேஞ்ச். ஆக்சுவலாக இது லாங் ரேஞ்சு கன்று தான், ஷார்ட் ரேஞ்சிலும் நல்லா அடிக்குது. இதோட கேம் பிளே போட முடியுதா அப்படின்ட்டு பார்க்குறேன், முடிஞ்ச நெக்ஸ்ட் வீடியோலே போடுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிளேயரும் பெஸ்ட்டோ இல்லை ஹெல்மெட்டோ போட்டிருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து டேமேஜஸ் அதிகமாகவே ஆகும். ஸோ கேம் உண்மையான மேட்ச்சில் போட்டு மேட்ச்லேருந்து எப்படி இருக்குது அப்படின்றதே எடுத்து போடுறான். ஓகே, ஹெட் ஷாட்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தாறுமாறாக இருக்குது. கொஞ்சம் லைட்டாக ட்ராக் பண்ணி விட்டால் வேறு லெவல் ஹெட் ஷாட் உள்ளது. இப்போ பாருங்கள் பார்த்தீங்களா, 170 போது, ஒரு இதுக்கு பார்த்தீங்கன்னா 170 போது. இதனோட அட்வான்டேஜ் ரேட் ஆஃப் ஃபயர் தான் நல்லா பவர்ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. இதோட மாடல் பார்த்தீங்கன்னா உடஞ்சி போன ஃபேமஸ்க்கு நான் ஒட்ட வச்ச மாதிரி இருக்குது. இருந்தாலும் கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது. இப்போ வர இப்போ புதுசாக இருக்கிற எல்லாமே அப்படி தான் இருக்குது, கொஞ்சம் பலவாக கொலகொலன்ட்டு. ஓகே, நமக்கு அதுவாக முக்கியம், நல்லா அடிக்குதான். ஓகே, ரெண்டே இதில் வச்சுக்கிட்டோம். அதிகமாக அது எஸ்பி கம்மியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரா பண்ணிட்டு போடா வாடா வாடா கேலி. இதோட டேமேஜ் பார்த்தீங்கன்னா 31-27 அந்த ரேஞ்சில் போயிட்டுருக்கு. ரேட் ஆஃப் ஃபயர் பார்த்தீங்கன்னா அதிகமாக கொடுத்துருவாங்க. ஸோ லாங் மற்றும் ஷார்ட் ரேஞ்சில் இருக்கிறவங்களும் நல்லா கவர் பண்ணி அடிக்க முடியுது. என்ன கேட்டாலும் நீ சொல்லு, நல்ல கன் தான் சொல்லுவேன். ஓகே, லைட்டாக ட்ராக் பண்ணி விட்டாமல் ஹெட் ஷாட்லாம் வேறு லெவலில் விழுது, சூப்பராக இருக்கு. ஸோ பார்ப்போம் எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுது, மேட்ச் உள்ள பர்ஃபார்ம் பண்ணுதா அப்படின்றத பார்ப்போம். லாங் ரேஞ்சில் இருக்கிறவங்க லைட்டாக ட்ராக் பண்ணி விட்டால் எப்போதும் சூப்பராக இருக்குது. ஸோ ஹெட் ஷாட் அடிக்கிறதுக்கு ஒரு நல்ல கன்னு அப்படின்னு தான் சொல்லுவேன்.
ஓகே, இந்த அப்டேட்டுக்கு அப்புறம் அந்த கன்னும் நல்லா இருக்கு, அப்புறம் ரிவ்யூ விக்கெட் அதுவும் எனக்கு பிடிச்சிருக்கு. சரி ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ உங்களை மீட் பண்ணுறேன். இதோட கேம் பிளே போட முடிஞ்சால் போடுறேன். நம்ம வீடியோ நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வீடியோ உங்களை மீட் பண்ணுறேன். பாய் பாய்.